நான் ஆள ரவிக்கு செல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய தேசத்துக்கு துரோகம் செய்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு விடுதலையான அந்த சவர்க்கர் பேரை ஒரு நாள் நாங்கள் ஏற்க மாட்டோம். அந்த சவர்க்கர் பேரை சேர்த்தாலும் சொல்லுவீங்களா? சவர்க்கர் பேரை அவர் இந்த கிறுக்குத்தனமா நடந்து கொண்டது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அஞ்சு பேர் பிஜேபி ஓட்டு போட நினைச்சாலும் இனி ஓட்டு போட மாட்டா, இந்த கிறுக்கணக்கா ஓட்டு போடுறதுன்னு கிறுக்குத்தான் நடந்து என்பதை நாம் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கிறுக்குத்தனம் மட்டுமல்ல, அதில் ஒரு திட்டம் இருக்கிறது. கெட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் கெட்டுவிடும் என்று அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே மோடி அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இசை நிகழ்ச்சி கலந்துகிற போது அங்கே ஆரண்டவி பேசியிருக்காரு, சனாதனம் என்ற தத்துவத்தை இந்த தேசத்திற்கு கொடுத்ததே தமிழ்நாடுன்னு பொய் சொல்றதுக்கு அளவு வேண்டாமா? ஆளுநர்கள் அமைச்சரவை தயாரித்து கொடுத்த அந்த அறிக்கைக்கு மாறாக அதை உல்டா செய்து அவர் படித்தது என்பது தமிழகத்து மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு அவர் அவமதித்தது மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தினுடைய வரம்புகளையே மீறித்தான் ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு என்ற பெயரை இவர் சொல்லக்கூடாதா? தமிழ்நாடு என்று சொல்லாடலை ஏற்க மாட்டாரா? இங்கே முத்தரசன் விளக்கி இருக்கிறார். சுருக்கமாக வரலாற்றை நான் விளக்க விரும்புகிறேன். 1956 ஆண்டு விருதுநகர் நகரத்தில் தேசபந்து மைதானத்தில் செங்கலடிகனார் இந்த மாநிலத்திற்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் கூடாது, மொழிவழி மாநிலம் பிறந்து விட்டது, மலையாளம் பேசுகிறவர்களுக்கு கேரளா, தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு ஆந்திரா, கன்னடம் பேசுகிறவர்களுக்கு கர்நாடகா, தமிழ் பேசக்கூடிய நம்மளுக்கு தமிழ்நாடு என்று மாநிலம் அமைந்த பிறகு மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் கூடாது என்று ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அவர் துவங்கினார். கம்யூனிஸ்ட் கட்சியில் கே டி தங்கமணி அவர்களும் பி ராமமூர்த்தி அவர்களும் நம்மோடு வாழ்ந்து சங்கரி அவர்களும் அவரை சந்தித்து நீங்க உண்ணாவிரத்தை கைவிட்டுடுங்க, உங்க கோரிக்கை நாங்க ஏற்கிறோம், நாங்க போராடுறோம். ஆனால் ஏற்கவில்லை. 76 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிர போராட்டம் இருந்து நண்பர்களே அவர் மயக்கமுற்று விழுந்தபோது மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு வருகிறார்கள். டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்க மாட்டாருன்னு. நான் பெருமையோடு சொல்கிறேன், சங்கரங்கனார் இறந்து விடுவார் என்று அவர் புரிந்து கொண்ட பிறகு ஒரு உயிர் எழுதினார். என்ன சொல்ல தெரியுங்களா? நான் இறந்து விட்டால் என்னுடைய சடலத்தை அடக்கம் செய்யக்கூடிய அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளிடம் என்னுடைய உடலை ஒப்படைக்க வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டு சங்கரங்கனார் இறந்து விட்டார். 62 ஆண்டு இங்கே முத்தர சுட்டிக்காட்டிய நாடாளுமன்றத்தில் பி ராமூர்த்தி தனியவர் மசோதாவை தாக்கல் செய்து மெட்ராஸ் ஸ்டேட் என்பது கூடாது தமிழ்நாடு பேர் சூட்ட வேண்டும் என்று அவர் தாக்கல் செய்தார். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த காரணத்தால் பூபேஷ் கௌதா முன்மொழிந்து அங்கு வாதிட்டு இருக்கார். பெரிய புஸ்தகமா வந்திருக்கு. பேரங்க அண்ணா அவர்கள் அங்கே நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக இருந்த போது பூபேஷ் குப்தா வைத்திருக்கக்கூடிய அந்த முன்மொழிந்த அந்த மசோதை ஆதரிக்க சொல்லி அப்படி தமிழ்நாடு பெயர் சூட்ட வேண்டும் என்று அங்கு மசோதா விவாதத்துக்கு பிறகு அன்றைய மத்திய அரசு ஏற்கவில்லை. 68 ஆண்டு அண்ணா தலைமையிலே திமுக ஆட்சிக்கு வந்த போது இங்கே சட்டம் இயற்றி தமிழ் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. தமிழ்நாடு பெயரை சொல்லாது மட்டுமல்ல, அந்த அமைச்சரை தயாரித்த குறிப்பில் இருக்கிறது அதில் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், பெரிய அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள், இந்த பேரை பூரா அவர் படிக்கிறதுக்கு விரும்பல, சொல்றதுக்கு விரும்பல. நான் ஆளு ரவிக்கு செல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய தேசத்துக்கு துரோகம் செய்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு விடுதலையான அந்த சவர்க்கர் பேரை ஒரு நாள் நாங்கள் ஏற்க மாட்டோம். அந்த சவர்க்கர் பேரை சேர்த்தாலும் சொல்லுவீங்களா? சவர்க்கர் பேரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆளுநர் ஆத்திரமூட்டக்கூடிய அடிப்பில் நடந்து கொண்டால் கூட மாநில முதல்வர் அமைதியாக ஒரு 8 நிமிடத்தில் எழுந்து நாங்கள் தயாரித்து கொடுத்த அந்த குறிப்பிருக்கிறது
அதைத்தான் பதிவேட்டிலே சேர்க்க வேண்டும் அதற்கு மாறாக அந்த ஆளுநர் உல்டா பண்ணாரே அவை குறிப்பில் நீக்க வேண்டும் என்று அந்த சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆத்திரமூட்டக்கூடிய நடவடிக்கையாக இருந்தால் கூட அமைதியாக நிறைவேற்றினாங்க நேற்று நாங்கள் உங்களுக்கு தெரியாதல்ல ஆளுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக என்ப டிஆர் பாலு தலைமையில் டெல்லி சென்று ஜனாதிபதி சந்திச்சிருக்கிறாங்க இந்த ஆளுநர் செய்த தவறானது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் திரும்ப பெற வேண்டும் என்று ஜனாதிபதி திமுக தலைவர் வலியுறுத்தி இருக்கிறாங்க இப்பொழுது விடுதலை கட்சியின் சார்பாக ஆளுநர் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது மத்திய அரசு அவரை திரும்ப பெற வேண்டும் என்று இங்கே முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெற்றிருக்கிறது வரக்கூடிய 20ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இத்தகைய மறியல் போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாரிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது போதுமானதா இதோடு முடித்து விட முடியுமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுகிறேன் சட்டமன்றத்தில் நடைபெற்ற தீர்மானம் என்பதோ குடியரசுத் தலைவர் சந்தித்து மனு கொடுத்தது என்பதோ நாம் நடத்தக்கூடிய இந்த மறியல் போராட்டம் என்பதோ முற்றுகை போராட்டம் பாராட்டக்கூடிய என்றாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறேன் இத்தகைய போராட்டங்கள் என்பது முடிவானதல்ல போதுமானதல்ல இத்தகைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு எதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியது நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் அவர் இந்த கிறுக்குத்தனமாக நடந்து கொண்டது தமிழ்நாட்டில் கொஞ்சம் நஞ்சு பேர் பிஜேபி ஓட்டு போட நினைச்சாலும் இனி ஓட்டு போட மாட்டார் இந்த கிறுக்கணக்காக ஓட்டு போடுறதுன்னு கிறுக்குத்தனம் நடந்து கொள்ள என்பதை நாம் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன் அது கிறுக்குத்தனம் மட்டுமல்ல அதில் ஒரு திட்டம் இருக்கிறது மத்திய அரசு அமைக்கக்கூடிய நியமனம் செய்யக்கூடிய ஆளுநர்கள் அவர் கேரளத்தினுடைய கேரளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநரா மேற்கு வங்க ஆளுநரா தமிழகத்தினுடைய ஆளுநரா நண்பர்களே இந்த ஆர் எஸ் அமைப்பை பொறுத்தவரையில் பாஜக பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தர் ஒரு வேலை பிரிவு கொடுத்திருக்கிறாங்க கேரளத்தில் ஆரிஃப் முகமது ஆளுநரா நீ இதை செய்ய தமிழகத்தில் ஆர்என் ரவி நீ இதை செய்ய மேற்கு வங்கத்தை வேறால் அதை செய்ய அடுத்த அந்த இதில் பாண்டிச்சேரிக்கு பொறுப்பாக இருக்காங்க வர யாரு தமிழ் இம்சை சவுந்தரராஜனா ஆமாம் நீ இதை செய்ய இதானே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க திட்டம் இருக்க விளக்க விரும்புகிறேன் நண்பர்கள் நேற்று தினம் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது மேற்கு வங்க ஆளுநராக இருந்து குடியரசு துணைத்தலைவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு சட்டத்தின்படி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் என்ன பேசியிருக்கிறார் பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது அவர் சொல்லுகிறார் நாடாளுமன்ற சட்டத்தை இயற்றினால் அது அரசு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சத்தை திருத்தக்கூடிய சட்டமாக இருந்தால் கூட உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்யக்கூடாது தடை செய்யக்கூடாது அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் சொல்வது நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் சொல்லுகிறார் சோழியும் குடிமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமில்ல நண்பர்களே இங்க பல தோழர்கள் பேசி எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அங்கு அரசாட்டத்தை உருவாக்குகிற போது 2 ஆண்டுகள் விவாதித்து அந்த அரசு நிர்ணய சபையிலே அந்த வரவுக்குழு தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்கள் அனைத்து முடித்தவர் கையெழுத்திட்டு விட்டு கடைசியாக பேசுகிறார் அவருடைய கண்குழு கண்டு கண்ட நிறைவான அந்த உரையை அண்ணன் அம்பேத்கர் சொல்கிறார் நாம் சிறந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் மற்றவர்கள் போற்றக்கூடிய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் இதனுடைய தலைவிதியை எது தீர்மானிக்கும் அம்பேத்கர் சொல்கிறார் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் நீடித்து நிற்கும் கெட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் கெட்டுவிடும் என்று அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இங்கே மோடி அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே அரசியல் சட்டம் அப்படியா இருக்கும் ஆனால் ஜனநாயகம் இருக்காது அரசியல் சட்டம் அப்படியா இருக்கும் மனுச்சார்பரிமை இருக்காது அரசியல் சட்டம் அப்படியா இருக்கும் கூட்டாட்சி இருக்காது அரசியல் சட்டம் அப்படியா இருக்கும் சுயசார்பு பொருளாதார கொள்கை இருக்காது அரசியல் சட்டத்தின் விழுமங்களை எல்லாம் அந்த பாஜக தகர்த்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இங்கே ஆளுநராக ஆர் என் ரவி செய்து கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்
நேற்றைய முன்தினம் பார் அங்கே ஆர்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆங்கில ஏட்டுக்கு பேட்டியளிக்கின்ற போது விஷத்தை கக்கி இருக்கிறார். விஷத்தை கக்கி இருக்கிறார் என்ன சொல்கிறார்? We are waging a war in India. நாங்க இந்தியாவில் ஒரு யுத்தத்தை நடத்திக்கொண்டு யார் யுத்தத்தை நடத்திக்கொண்டிருப்ப யார் சொல்வது? ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்றார். நாங்கள் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த யுத்தம் யாருக்கு எதிராக? வார் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் அ எனிமி அவுட்சைட். நாங்கள் நடத்தக்கூடிய யுத்தம் இருக்கிறது, அது வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு எதிராக அல்ல, அந்நியர்களுக்கு எதிராக அல்ல, நமது நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளே நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலருக்கு எதிராகத்தான் யுத்தத்தை நடத்துவாங்க சொல்லுகிறார். அவர் யாரை சொல்றார் எனிமின்னு? மோகன் பகவத். நண்பர்களே, நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன், யாரெல்லாம் சனாதனத்தை எதிர்க்கிறார்களோ, மோகன் பகவத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் எதிரிகள், இஸ்லாமியர்கள் எதிரிகள், கிறித்தவர்கள் எதிரிகள், விடுதலை சிறுத்தை எதிரிகள், தலித் மக்கள் எதிரிகள், சனாதனத்தை யாரும் எதிர்க்கிறார்களோ அவர்களை எதிரிகள் சொல்லி அவர்களுக்கு எதிராக யுத்தம் நடத்துவதாக மோகன் பகவத் சொல்லுகிறாரே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மட்டுமல்ல, விடுதலை கட்சி சார்பாக, மேற்கு வேடிலுக்கு அனைத்து சக்திகளின் சார்பாக சொல்லுகிறேன், மோகன் பகவத் அவர்களே, நீங்கள் யுத்தம் நடத்தினால் அந்த யுத்தத்தை எதிர்த்து போராடி ஆர்எஸ் இந்துத்துவ சக்தியை தோற்கடிப்பதற்கு நாங்கள் தயார் தயார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தைரியமா சொல்றாருங்க, வார் இஸ் நாட் அகேன்ஸ்ட் அன் எனிமி. அதைத்தானே மோடி செஞ்சிட்டு இருக்காரு, அதைத்தானே அமித்ஷா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதைத்தானே ஆர் என் ரவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதைத்தானே அங்கே ஹாரிஸ் மாவட்டம் கேரளாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் உங்களை வேண்டிக் கொள்ள விரும்புவதெல்லாம், 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 8 காலமாக அரசியல் சாட் விழுமையாக தகர்த்துவார்களே, அப்படி தகர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒன்றுதான் இங்கே ஆர் என் ரவி செய்கிறார், அண்ணாமலை செய்கிறார், ஹரி மோகன் செய்கிறார். தொடர்ச்சியாக இப்படி செய்கிற போது பார்சி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார் சுட்டிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஆர் என் ரவியினுடைய அந்த அடாவடியான சட்டத்திற்கு புறம்பான தமிழ்நாட்டு மக்கள் அவமதிக்கக்கூடிய அத்தை நடவடிக்கை எதிராக அவரை திரும்ப பெற இயக்கம் நடத்தக்கூ அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக அவருடைய அந்த சனாதனத்தை முன்வைக்காக அந்த சித்தாந்தம் எதிர்த்து நாம் தொடர்ச்சியான போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 9 அவமானப்பட்டாரு, அவரே வாக் அவுட் பண்ணாரு, மாநிலமே கண்டித்தது, ஏடுகள் கண்டித்தது, அனைத்து இயக்கங்கள் கண்டித்தது. அடுத்த 2 பொறுத்து திருவையாறுக்கு போய் ஒரு இசை நிகழ்ச்சி கலந்துகிற போது அங்கே ஆர் என் ரவி பேசியிருக்காரு, சனாதனம் என்ற தத்துவத்தை இந்த தேசத்திற்கு கொடுத்ததே தமிழ்நாடுன்னு பொய் சொல்றதுக்கு அளவு வேண்டாமா? பொய் சொல்றதுக்கு ஒரு வரம்பு வேண்டாமா? ஆர் என் ரவி அவர்களே, சனாதனத்தை ஒழிப்பதற்காக, சனாதனத்தை அழிப்பதற்காக, சனாதனம் கூடாது என்று ஒரு பலமான இயக்கம் நடத்திய இந்த தமிழகத்தில் ஒருபோதும் சனாதனத்தை கொண்டு வர முடியாது, அந்த சித்த இந்துத்வாசியை கொண்டு வர முடியாது, பிஜேபி காலுண்ட முடியாது என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சட்டமத்தை அவமானப்பட்ட பிறகும் கூட திருவியாருக்கு போய் அங்க போய் என்ன சொல்லலாம், சனாதனம் வேணும், சனாதனம் வேணும், சனாதனம் வேணும், என்ன அர்த்தம் அது? சனாதனம் மீண்டு வர வேண்டும் என்றால் தீண்டாமை கொடுமையை தொடர வேண்டும் என்று பொருள். சனாதனம் மீண்டும் வர வேண்டும் என்றால் பெண்ணடி பித்திரம் தொடர வேண்டும் என்று பொருள். சனாதனம் மீண்டும் வர வேண்டும் என்றால் இந்த நாடு என்பது ஒரு மதச்சார்பற்றவர்களாக இருக்கக்கூடாது, கூட்டாட்சியாக இருக்கக்கூடாது, ஜனநாயகமாக இருக்கக்கூடாது, ஒரு எதே இந்துத்தாளாக மாற்ற வேண்டும் சொல்லக்கூடிய அப்படி சனாதன போக்கை பேசுகிற போது பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்கிறேன் என்பர்களே, பிஜேபி என்பது வீழ்த்த முடியாத கட்சி அல்ல, தோற்கடிக்க முடியாத கட்சி அல்ல. நடந்து முடிந்த முக்கியமாக 3 தேர்தலை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குஜராத் மாநிலத்தில் அமித்ஷா மோடி அவர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அங்கே இருந்த ஆட்சி பாஜக எழுந்திருக்கிறது, டெல்லி மாநகராட்சியில் இருந்த அதிகாரத்தை பாஜக எழுந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்கை, மேடை வீட்டு கட்சிகளின் சார்பாக சொல்கை, 2024 தேர்தல் வருகிறது, பாஜகவை தோற்கடிப்போம், பாஜகவை தோற்கடிப்போம், வீழ்த்து கட்சியை வருகிற போது அப்படி பாஜக வீழ்த்துவது மட்டுமல்ல,
அங்கே ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஆர்என் ரவி சொல்லக்கூடிய அண்ணாமலை சொல்லக்கூடிய மோடி சொல்லக்கூடிய அமித்ஷா சொல்லக்கூடிய இந்துத்துவ அந்த சனாதன அந்த கோட்பாட்டுக்கு எதிராக நாம் போராட்ட தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழகத்திலே சட்டமரத்திலே தமிழகத்து மக்கள் அவமதித்த அதை ஆர்என் ரவி எதிர்த்து போராட்டம் தொடங்குற போது ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி இருக்கிறது விடுதலை செய்தி நடத்துகிற 20ஆம் தேதி மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மரிய போராட்டம் நடத்திருக்க இத்தகைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய போராட்டத்தை வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.